திருப்பூர் மாநகராட்சிக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, திருப்பூர் மாநகராட்சிக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாநகராட்சிக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பட்டியல் திருப்பூர் மாநகராட்சிக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. திருமுருகன் பூண்டி, உடுமலைப்பேட்டை நகராட்சிகளுக்கும் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருமுருகன் பூண்டி, திருப்பூர் மாநகராட்சிக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருமுருகன் பூண்டி, உடுமலைப்பேட்டை நகராட்சிகளுக்கும் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கதிர்வேல் இணைந்திருக்கிறார். கதிர்வேல், முழுமையான விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ராதா, அதாவது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக ஒரு மாநகராட்சி, 6 நகராட்சி மற்றும் 15 பேரூராட்சிகளில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுடன் தொடர்ந்து வார்டு பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதனை அடுத்து இன்று காலை திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 60 வார்டுகளில் 8 வார்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதேபோல் நகராட்சிகளில் 8 வார்டுகளும் பேரூராட்சிகளில் 5 வார்டுகளும் முதற்கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. வார்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு சார்பாக தற்போது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் திருப்பூர் மாநகராட்சியில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட வார்டுகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலும், அதே போல திருமுருகன் பூண்டி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் மற்றும் வெள்ளகோயில் நகராட்சிகளில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலும், ஊத்துக்குளி பேரூராட்சி, குன்னத்தூர், கொளத்துப்பாளையம் மற்றும் அவிநாசி ஆகிய பகுதிகளிலும் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என ஒதுக்கப்பட்ட இடங்களில் வேட்பாளர்களை முதற்கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்துக்கண்ணன் வெளியிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாவட்டம் முழுவதும் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சிகளில் ஒதுக்கப்பட்ட வார்டுகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது முதற்கட்டமாக வெளியிடப்பட்டுள்ளது. ராதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.